வணக்கம். நான் டாக்டர் அரவிந்த் குமார் பேசுகிறேன், காவேரி ஹாஸ்பிட்டல் ஹார்ட் சிட்டி கார்டியாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம முக்கியமான டாபிக் பார்க்கலாம். என்னான்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர். இப்போ எல்லாருமே வந்து கிட்னி ஃபெயிலியர் அதெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இப்போ பொதுவாகவே வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நுரையில் தண்ணி கட்டிடுச்சு, மூச்சு வாங்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லி டாக்டர்கிட்ட போகிறப்ப நமக்கு என்னங்கிற கேள்விக்கு பதில் தெரியாது. இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்னால் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ஷார்ட்டாக பார்த்தா நமக்கு புரியும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஃபெயிலியருங்கிற வார்த்தையிலே தெரியுது. ஹார்ட்டோட வேலை என்ன? ஹார்ட்டோட வேலை வந்து ஜென்ரலாக ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் ரத்தத்தை சர்க்குலேஷனில் கொண்டு போகிறதாம். ரத்தத்தோடு சேர்ந்து என்ன இருக்கும், எல்லா உறுப்புகளுக்கும் வேண்டிய உணவு, எலக்ட்ரோலைட் சொல்லும், உப்பு சத்து எல்லாமே எடுத்து கொண்டு போய் எல்லா உறுப்புகளும் செலுத்த வேண்டியது அதோடய வேலை. ஸோ அது பண்ண முடியலன்னா அது பேர் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அந்த எல்லா ரத்தமும் ஹீமோக்ளோபின் சொல்லுவது, சாப்பாடு, உப்பு சத்து, எலக்ட்ரோலைட் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொண்டு போய் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க முடியவில்லை என்றால் அது ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அப்போ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது என்னன்னு தெரியுது. இது எப்படி நமக்கு புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ உள்ளுக்குள்ளே வந்து 100 மில்லி ரத்தம் ஹார்ட்டுக்குள்ளே வந்ததுன்னா ஒரு 60-70 மில்லி ரத்தம் வெளியில் போகும். ஸோ இதுதான் ஹார்ட்டோட வேலை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இதுதான் வந்து இஎஃப்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம எக்கோ ரிப்போர்ட்லாம் பார்ப்போம், 70%, 65%. ஸோ அந்த 60%, 70% இருக்குதுங்கிறது அதோட எஃபிஷியன்சி, ஹார்ட்டோட எஃபிஷியன்சி தான் வேலை செய்கிற தன்மை. ஸோ இந்த எஃபிஷியன்சி வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், இல்லை பொது வேறு ஏதாவது காரணத்தினால ஹார்ட் வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த எஃபிஷியன்சி கம்மியாகும். இப்போ நிறைய பேத்துக்கு 50, 40, 30 இப்படிலாம் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், இப்போ 100 மில்லி ரத்தம் வந்ததுன்னா 30% தான் வேலை செய்யணும், 30 மில்லி தான் வெளியே போகும், மற்ற மிச்சம் 70 மில்லி எங்கே போவோம், ஹார்ட்டுக்குள்ளேயே தங்கும். ஹார்ட் என்ன சட்டி மாதிரி விப்பிகிட்டே போக முடியுமா, என்ன வீங்கும் கொஞ்சம், ஆனால் உப்பாக அதுக்கு மேலே வீங்க முடியாது. அதெல்லாம் வந்து நுரையீரலில் தண்ணி கட்டும். அந்த நுரையீரலில் தண்ணி கட்டுறதா நம்ம மூச்சு வாங்குறது அப்படிங்க. நுரையீரலில் தண்ணி வர வர ஆக்சிஜன் அளவு கம்மியாகும், அப்போ தான் மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு உணர்வும். மூச்சு வாங்குறது முதல்ல நடந்தால் மூச்சு வாங்கும்பாங்க, ரெண்டாவது படுத்தா மூச்சு வாங்குது, கொஞ்சம் பெரிய ஜாஸ்தியாக இருக்கும், படுத்தா படுக்க முடியல, உட்காந்துருக்க மூச்சு வாங்குது, படுக்க முடியலன்னு. ஸோ இது ஒரு வகையான ஹார்ட்டுக்கு வந்து செயல்பாடு கம்மியாக இருக்கிறனால ஹார்ட்டுக்குள்ளேயே தண்ணி வர முடியாதனால வரக்கூடியது. இப்போ இன்னொரு வகை வந்து ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்டில் ப்ரெஷர் கூடி போய் நுரையில் காணிந்திருந்தால் அது காலில் வயிற்றுலாம் வராமல், இப்போ அதனால தான் ஹார்ட்டில் ஃபெயிலியராக இருக்கும்னு பார்த்தா கால் வீக்காக இருக்கும், வயிறு வீக்காக இருக்கும். ஸோ அது ஈரல் வீங்கும், வயிறு வீக்காக இருக்கும். இப்போ இந்த மஞ்சக்கம்மாவில் வந்தால் எப்படி பசி எடுக்காமல் வயிறு உப்புசமாக இருந்து பசி எடுக்காமல் ஏப்பப்போ அதை மாதிரிலாம் ஃபெயிலியர் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்லேயும் வரும். ஸோ இது ஹார்ட் ஃபெயிலியரில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான் நான் சொன்னது, ஹார்ட்டால் இப்போ 70 மில்லி தள்ள வேண்டிய இடத்துல 20 மில்லி 30 மில்லி தான் வெளியே தள்ளிச்சுன்னா என்னாகும், எல்லா உறுப்புகளும் செயல்பாடு கம்மியாகும். அப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணவே முடியல, என்னாகும், பிபி கம்மியாகும். ஸோ பிபி கம்மியாச்சுன்னா போதுமான அளவு உறுப்புகள் கம்மியாக வேலை செய்கிறப்ப கிட்னி ஃபெயிலியர் வரும். ஹார்ட் ஃபெயிலியர் வரப்போ கூடவே எப்பயுமே இணைஞ்சு கிட்னி ஃபெயிலியர் வர ஆரம்பிக்கும். இப்போ ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் பண்ண முடியல, என்னாகும், பிபி கம்மியாக இருந்ததுன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாச்சுன்னா மயக்கம் வரும், டயர்டாக இருக்கும், கை காலுக்கெலாம் ரத்தம் கம்மியாக இருந்தால் டயர்டாகும். ஸோ எல்லா உறுப்புகளும் செயல்பாடு கம்மியாகிடும். ஸோ அதனால தான் பார்த்தா ஹார்ட் ஃபெயிலியர் நல்லா பேஷண்ட் இருக்கவங்க வெயிட்டு குறைவாங்க. இப்போ நான் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, மாத்திரை குறைச்சிருக்கு சாப்பிட்டோம் வெயிட்டு குறையுது, அப்படிலாம் இல்லை. ஹார்ட் ஃபெயிலியர் வந்தாலே வெயிட்டு குறையும், ஏன்னா போதுமான அளவுக்கு ரத்தம் எல்லா உறுப்புகளும் போகாதனால வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது நமக்கு என்னென்னு தெரியுது. இப்போ ஜென்ரலாக வந்து ஹார்ட்டில் வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வேண்டியது 4 அறை இருக்கும், அதில் இடது பக்க கீழறை தான் முக்கியமான அறை. அதுக்கு தான் எல்லா ரத்த ஓட்டம் நல்லா போய் ஹார்ட் நல்லா செயல்படுறதுக்குண்டான உத்வேகத்தோடு செயல்படுறதுக்குண்டான காரியம் இருக்கும். அந்த காரியத்தை செய்ய முடியவில்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு பேர். இதில் வந்து ஃபார்வர்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். போதுமான அளவுக்கு ரத்தம் வெளியில் போகாததுனால வரக்கூடிய ஃபெயிலியரை வந்து நமக்கு வந்து பிரெயினுக்கு மூளை சத்து ரத்தம் கம்மியாகலாம், கிட்னி கம்மியாகலாம், உடம்புல எல்லா பகுதியும் கம்மியாகலாம், அது ஒரு வகை. இன்னொன்று ஹார்ட் வீங்கிட்டே போகிறது ஒரு வகை. மூணாவது ரத்த ஓட்டம் வந்து நுரையீரலில் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தங்க ஆரம்பித்து கெட்ட நீர் மாதிரி தங்கி உடம்பு கை கால்லாம் வீக்க வர்றது ஒரு மூணாவது வகை. ஸோ இது மூணும் இணைஞ்சு செயல்பட வந்தது அப்படின்னா ப்ரொக்ரெசிவாக ஹார்ட் வீக் ஆகிட்டே போய் ஒரு நாள் உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஸோ இதுதான் ஹார்ட் ஃபெயிலியருங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார். பொதுவாக காரணம்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் மெயினான காரணம். சில பேருக்கு வால் கோளாறுனால இருக்கலாம், சில பேருக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு தசைகள் வீக்காக இருக்கலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் பொதுவான பெரும்பாலான சமயத்தில் இருதயத்து ரத்த ஓட்டம் கம்மியாகிறது தான். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எப்போயுமே ஹார்ட்டோட காரணத்தை கண்டுபிடிச்சி அது சீர் பண்ணுறது தான். அப்போ வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் வரணும்னா அதை போய் கரெக்டான ட்ரீட் பண்ணுறோம், இல்லை ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஆப்ரேஷனோ ஆஞ்சியோப்ளாஸ்டியோ பண்ணுறதோ, நல்ல மருந்துகள் சாப்பிட்றதோ, வாழ்க்கை நடைமுறை மாற்றங்கள் பண்ணுறதோ, தண்ணியில் எவ்வளோ டாக்டர் சொல்கிறாங்களோ, உப்பு சத்து எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரியலன்னா மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.